நாம் தமிழர் விஷயமானது வந்து தமிழ்நாட்டை தமிழர் மட்டும்தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் வாங்குற போது இதுக்கு பாடுபட்டவங்க யாருங்க நிறையா இருந்தாங்க இல்லை மன்னராட்சி வரும்போது இஸ்லாமிய மன்னர்கள் இருந்து நாட்டை மீட்டெடுத்தது யாருங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா பூர்வ குடிகள் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் இங்கே இருந்த நாங்கள் அப்படியே இங்கே தான் இருக்கிறோம் வந்தேரியெல்லாம் கிடையாது இதெல்லாம் அறியாமை அவங்க நாலாந்திர அரசியல் பண்ணுறதுக்காக அவங்களாக இருந்து கொண்ட ஒரு அறியாமை இன்று ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட கட்சிகள் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இரண்டு கட்சிகளுமே எங்களுடைய நாயுடு நாயக்கர் இன மக்களுக்கும் தெலுங்கான மக்களுக்கும் எந்த விதமான ஒரு உதவிகளும் ஒரு கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த 25 வருஷத்தில் பார்த்தீங்களா இந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்களும் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க தெலுங்கான மக்களும் பின்னாடி வந்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல முறை நாங்கள் அரசாங்கத்தை போராடி கேட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பிரியார்த்தியா என்னுடைய கோரிக்கையை என்னுடைய இடஒதுக்கீடா எங்களுக்கு கொடுங்க ஆனால் எந்த அரசாங்கமும் ஆண்டு கொண்டிருந்த இரண்டு அரசாங்கங்களுமே எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டிலேயே நாங்கள் வாழ முடியாது அப்படின்ற சூழ்நிலை ஏற்படும் போது இந்த தேர்தலை முன்னிறுத்தி எங்களுடைய கோரிக்கைகளையும் வைத்தோம் ஆனால் அப்பொழுதும் அந்த இரண்டு கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களை மதிக்காத எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத எங்களுக்கு எதுவுமே செய்து கொடுக்காத ஒரு அரசியல் கட்சிகளிடம் நாங்கள் செல்லப்போவதில்லை என்றும் எங்களுக்காக எங்கள் இனத்திற்காக வாதாடக்கூடிய அளவு எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய தெலுங்கான வேட்பாளர்கள் நாயுடு நாயக்கர் மற்றும் தெலுங்கு பேச வேட்பாளர்களுக்கு எங்களது அமைப்பின் சார்பாக தமிழக நாயுடு பேரவையின் சார்பாக நாங்கள் ஆதரவினை அளிக்க இருக்கிறோம் என்பதை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறோம் மற்ற சமுதாயத்துக்காரங்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் மற்ற சமுதாயத்துக்காரங்களுக்கும் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கல ஆனால் வன்னியரின மக்களுக்கு வன்னியர் தலைவர் சொன்னார் அப்படின்றதுக்காக வன்னியரின தலைவர் வீட்டுக்கு 4 மந்திரிகள் வீட்டில் போய் உட்காந்து எதுக்கு 10.5% கொடுத்தாங்க அவருடைய ஒட்டுமொத்த ஓட்டு அரசியல்வாதிகளுக்கு ஒட்டுமொத்த ஓட்டு வேணும் இன்றைக்கி எங்களை சார்ந்து இருக்கிற தெலுங்கு பேசக்கூடிய வேட்பாளர்களை நாங்கள் ஜெயிக்க வச்சோம் அப்படின்னோம்னா எங்களுடைய பவர் என்னான்றது அந்த அரசியல்வாதிகளுக்கு காமிக்க தான் அதை இந்த டெஸ்ட்டே பண்ணுறேன் இந்த தமிழகத்தில் கடந்த 2001 தமிழக நாயுடு பேரவை என்ற அமைப்பு செயல்பட்டு வருகிறது முழுக்க முழுக்க இந்த அமைப்பு நாயுடு நாயக்கர் அனைத்து உத்தரவுகளையும் கொண்டு இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்த தமிழகத்தில் நாயுடு நாயக்கர் மற்றும் தெலுங்கான மக்களை எடுத்துக்கொண்டால் வாழ்வாதார கேள்விக்குறியோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் வாழ்வாதார கேள்விக்குறி என்றால் இன்று ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட கட்சிகள் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இரண்டு கட்சிகளுமே எங்களுடைய நாயுடு நாயக்கர் இன மக்களுக்கும் தெலுங்கான மக்களுக்கும் எந்த விதமான ஒரு உதவிகளும் ஒரு கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு பார்த்தால் அனைத்து துறைகளிலும் அனைத்து அரசாங்க துறைகளிலும் கல்விகளிலும் எங்களது நாயுடு நாயக்கர் இனத்தவர்களும் தெலுங்கான மக்களும் மேலோங்கி கொண்டிருந்தார்கள் அனைத்து அரசு வேலைவாய்ப்புகளும் இயங்கி கொண்டிருந்தார்கள் இன்றைய சூழ்நிலையில் இந்த 25 வருஷத்துக்கு பின்னாடி அதாவது ஒரு சமுதாயம் இடஒதுக்கீடு என்ற பெயரில் அவர்களுடைய திறமை அது இடஒதுக்கீடு என்ற பெயரில் வாங்கிய பின் 89 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கல்வியில் வந்து அவங்க முன்னேறினாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்வியில் கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தாங்க அவருடைய முயற்சியினால் கல்வியில் முன்னேறினாங்க 95 இன்றைய வரையில் இன்று அரசாங்க வேலைவாய்ப்புகளிலும் கல்வியிலும் அவங்க முன்னேறி கொண்டிருக்காங்க ஆனால் இந்த 25 வருஷத்தில் பார்த்தீங்களா இந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்களும் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க தெலுங்கான மக்களும் பின்னாடி வந்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல முறை நாங்கள் அரசாங்கத்தை போராடி கேட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பிரியார்த்தியா என்னுடைய கோரிக்கையை என்னுடைய இடஒதுக்கீடா எங்களுக்கு கொடுங்க ஆனால் எந்த அரசாங்கமும் ஆண்டு கொண்டிருந்த இரண்டு அரசாங்கங்களுமே எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இது நாள் வரையில் நாங்கள் வந்து அந்த கட்சிகளை சார்ந்து அந்த அரசியலமைப்புகளை சார்ந்து தான் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் அவர்களுக்கு தான் வாக்களித்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்று நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படும் போல் இருக்குது தமிழ்நாட்டிலேயே நாங்கள் வாழ முடியாது அப்படின்ற சூழ்நிலை ஏற்படும் போது இந்த தேர்தலை முன்னிறுத்தி எங்களுடைய கோரிக்கைகளையும் வைத்தோம் ஆனால் அப்பொழுதும் அந்த இரண்டு கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கு பின்னாடி தான் இன்றைக்கு இந்த செயற்குழு கூட்டம் கூடியிருக்கின்றது இந்த செயற்குழு கூட்டத்தில்
கிட்டத்தட்ட அமைப்பு 32 மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 32 மாவட்டத்தில் எங்கள் அமைப்பில் உள்ள நாயுடு நாயக்கர் மற்றும் தெலுங்கானா மக்களின் ஒரு முடிவினை தெரிவிப்பதற்கான இன்று இந்த மாநில செயற்குழு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநில செயற்குழுவில் நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் எங்களை மதிக்காத எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத எங்களுக்கு எதுவுமே செய்து கொடுக்காத ஒரு அரசியல் கட்சிகளிடம் நாங்கள் செல்லப்போவதில்லை என்றும் எங்களுக்காக எங்கள் இனத்திற்காக வாதாடக்கூடிய அளவு எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய தெலுங்கானா வேட்பாளர்கள் நாயுடு நாயக்கர் மற்றும் தெலுங்கு பேச வேட்பாளர்களுக்கு எங்களது அமைப்பின் சார்பாக தமிழக நாயுடு பேரவையின் சார்பாக நாங்கள் ஆதரவினை அளிக்க இருக்கிறோம் என்பதை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறோம். இந்த தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். அனைத்து தொகுதிகளிலும் 234 தொகுதிகளில் எந்த வேட்பாளர்கள் எந்த தொகுதியிலனாலும் எந்த கட்சியிலையும் தெலுங்கு பேசக்கூடிய வேட்பாளர்கள் இருந்தாங்கன்னா அந்த வேட்பாளர்களுக்கு தமிழக நாயுடு பேரவையின் சார்பாக ஆதரவு அளிப்பதென தீர்மானிக்கப்படுகிறது. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க 28 பேர் கொடுத்துருக்காங்க திமுகவில் 28 பேர் கொடுத்துருக்காங்க அண்ணா திமுகவில் 26 பேர் திமுகவில் 26 பேர் கொடுத்துருக்காங்க அண்ணா திமுகவில் 18 பேர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாத தினகரன் கட்சியில் கொடுத்துருக்காங்க விஜயகாந்த் கட்சியில் கொடுத்துருக்காங்க பிஜேபி கட்சியில் தெலுங்கு பேசக்கூடிய ஒரு சிலர் ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த தொகுதியில் எங்களுக்கு அதாவது நாயுடு சமுதாய மக்களுக்கும் தெலுங்கானா மக்களுக்கும் நாயக்கர் சமுதாய மக்களுக்கும் யார் உதவிகள் செய்யப் போகிறார்களோ அந்த தெலுங்கானா வேட்பாளர்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த வேட்பாளர்கள் வந்து கட்சிக்கு தான் செய்வாங்க ஜாதிக்கு செய்ய மாட்டாங்க. இதுவரையில் செஞ்சது கிடையாது. ஆனால் நாங்கள் இப்போ ஆதரவு கொடுக்க போகிறோம் இல்லைங்களா அதனுடைய கண்டிஷனோடு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம். வேட்பாளர்களை சந்தித்து இனி வரும் காலங்களில் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு அதாவது சட்டத்திற்கு உட்பட்டு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன தேவைகள் எங்களுக்கு செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்கணுன்ட்டு அவங்கள்ட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம். புரியல ஒன்று சொல்லுங்க. அதாவது தேர்தலில் நிற்கக்கூடிய உரிமைகள் வந்து ஒவ்வொரு குடியுரிமை ஒவ்வொரு குடிமை உரிமை இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே இருக்கு. இந்திய குடியுரிமை இருக்க அத்தனை பேருக்குமே தேர்தலில் நிற்கக்கூடிய உரிமை இருக்குது. யாரையும் நிற்க வேணாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நிற்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. சும்மா ரப்பர் ஸ்டாம்பாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு அமைப்பை ஆரம்பித்து நாங்கள் 24 தொகுதியில் நிற்க 234 தொகுதியில் நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பற்றி பண்ணணும். எந்த வேட்பாளர்கள் செய்வாங்களோ எந்த அமைப்பு நல்லா இருக்கோ எந்த அமைப்பினாலும் எங்களுக்கு உதவிகள் வரக்கூடுமோ அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து உதவிகள் செய்யப்போம். அதாவது 234 தொகுதியில் தெலுங்கு பேசக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கிற தொகுதியில் தெலுங்கு பேசுகிற வேட்பாளர்கள் ஆதரிப்போம். அவங்க நிற்காத தொகுதியில் தமிழ் பேசக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியில் இருக்கிறவங்க யார் நல்லா மன ஜனங்களுக்கு செயல்படுவாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். மாறி மாறி போறப்ப யாராவது ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சா பரவாயில்ல, நீங்க எங்களோட சமுதாயத்தாளுக்கு மட்டும் நான் பண்ணுறேன் ஆமா ஆதரவு தெரிவிக்கிறேன். அப்படி அவங்க ஜெயிச்சுட்டு வராதப்ப அந்த இடத்துல வேற தொகுதி சார் இன்னைக்கு வன்னியர் இன மக்களுக்கு 4 மந்திரிங்க எதுக்கு சார் வீட்டில் போய் உட்காந்தாங்க? வன்னியர் இன மக்களுக்கு இன்னைக்கு 10.5% 20% கேட்டாங்க. இடஒதுக்கீடு கேட்டாங்க. ஆனால் மற்ற சமுதாயத்துக்காரங்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் மற்ற சமுதாயத்துக்காரங்களுக்கும் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கல. ஆனால் வன்னியரின மக்களுக்கு வன்னியர் தலைவர் சொன்னார் அப்படின்றதுக்காக வன்னியரின தலைவர் வீட்டுக்கு 4 மந்திரிகள் வீட்டில் போய் உட்காந்து எதுக்கு 10.5% கொடுத்தாங்க? அவருடைய ஒட்டுமொத்த ஓட்டு, அரசியல்வாதிகளுக்கு ஒட்டுமொத்த ஓட்டு வேணும். இன்றைக்கி எங்களை சார்ந்து இருக்கிற தெலுங்கு பேசக்கூடிய வேட்பாளர்களை நாங்கள் ஜெயிக்க வச்சோம் அப்படின்னோம்னா எங்களுடைய பவர் என்னன்றது அந்த அரசியல்வாதிகளுக்கு காமிக்க தான் இந்த டெஸ்ட்டே பண்ணுறோண்ணா. இப்போ நாங்கள் ஒரு வன்னியர்களுக்கு
जादेमें अगर एण्ती मूल वन्य संग ये वर्ग पाक वन्य संगन वे वर्दूर अलूर पर मुदमचर कर्णयोद कले और लक्षा वेट अंतते पाटे कट तट सीट पक वा अंत सीट वन मकल मट कल ऐटा ना कल समूह नीति मना अति संग तेटी अटते पटा अंतर पोवा नापद सीट ओकना अट्ट वन इयर तरह तेवर अब ऐमा वे वा इनके मुड़ उड़े मुड़ा उड़े अंडान तैयार तैयार नागरिक अब मुनोटम वेत ओटकूल वेपर अदकम जनते माना अगर विकाटप वन्यूर पत् पन्टे वन्य वन्या इन ओटकल इतने मावट इतने और अब तो जो अब आना वलवान कचारे सुल रही वलवान कची उचा ऐल तनित ना कंपा जिका आदरवो ना जिका वन्या सर कौंटर सर नायडा तेलुगुक मकल सर देवेंद्र कुलना सर देवर सर आदरवोड़ ना आदरवोड़ ना जिकलपटी नायडल एरिया ईपत् रेडल इनके वर्लो अंत अतने एमएलए वो नायडल और एमएलए कूड़े वे यार आना इनके आदरवोड़ा जिका तमिलनाटे एं जावारी अो कलो तनि जिका मकुख्त न अबविकल पड़कवेद यार ना कैंडेटा सारण कई उलगमे सेलफोन 32 मावट अट्के 32 निर्वाहकूट वर ना कोवर मावट निर्वाहिकल अवटे मुझे अमचा वे पाटे मुल अंटको अभी तमिलना अवट वे पात मन्नराज वो इस्लामी मन्नर मीटे இஸ்லாமிய மன்னர்களால வந்து எல்லா இந்து கோயில்களும் அழியும் போது அந்த கோயில்களை மீண்டும் பராமரிச்சது யாருங்க இன்னைக்கெல்லாம் நாயக்க மன்னர்கள் தான விஜயநகர பேரரசு தான செய்து இது வரலாறு உங்களுக்கே தெரியும் யாரும் மறைக்க முடியாது இன்னைக்கு ஒரு நாலாந்தர அரசியல் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எது வேணாலும் பேசிரலாம் ஆனா வரலாறு வந்து மறைக்க முடியாது இன்னைக்கு ஜிடி நாயுடு யார் எல்லாம் ஏத்துக்கறீங்களா சயின்டிஸ்ட் தான் இன்னைக்கு வியாபாரத்துல ஒரு பெரிய புரட்சி பண்ணாரு நாராயணசாமி நாயுடு ஏத்துக்கறீங்களா इतमी काल माल इनके वर्ल अ नायडना समुदायमों तेलुगु समुदायमों वो अचीवमेंट पड़िटे
அதுக்காக நாங்க தமிழர்களுக்கு எதிரானவங்களா கிடையாது எங்களுடைய சகோதரர்கள் தமிழ்காரங்க தான் அது அவங்களோட நாளாந்தர அது இதுவரை அது நடந்ததுங்க இனிமேல் அது நடக்காதுங்க தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க இந்த நாகரிகம் கருதி ஒரு சில இடத்துல வந்து தெலுங்கு அப்படின்றது தமிழ் பேசிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படி வந்துட்டு இருக்காங்க இப்போ மீண்டும் எல்லா வீட்டிலையும் தெலுங்கு பேசணும் அப்படின்றத வலியுறுத்தி வருது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் வசிக்கும் தமிழ் பேசக்கூடிய 75% இடம் வேலைவாய்ப்புக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்காங்க ஆமாங்க தமிழ் பேசக்கூடிய பிற ஜாதிகள் தமிழர்களுக்கு 75% வேலை பாதிக்கப்படாது எங்களை தமிழர்கள் தானே கொண்டு போறாங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கர்கள் தான் ஆனால் தமிழர்கள் இல்லைன்னா எங்களுக்கு சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கர்கள் நாங்கள் இன்றைக்கி பாரம்பரியம் பார்த்தீங்க அப்படின்னா சரி நான் ஒரு கேள்வி மட்டும் உங்களை கேட்குறேங்க இப்போ நாங்கள் எங்கேருந்து வந்தோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை தெலுங்கர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இங்கே வாழ நீங்கள் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க ஆ தெலுங்கு பேசக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் ஆதரவு கொடுக்கும் அப்போ தமிழ் பேசக்கூடிய வேட்பாளருக்கு யாரும் தெரிய மாட்டீங்க ஆதரவு தெரிவிக்கலாம் சொல்லியே சொன்னீங்க அதாவது தெலுங்கர்கள் நிற்காத இடத்துல தமிழ் பேசக்கூடிய வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் நல்ல வேட்பாளர் யாருன்னு சொல்லி அதை எடுத்து தேர்ந்தெடுத்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லைங்களா நாங்கள் எங்கேருந்து வந்தோன்ட்டு பூர்வீகம் எங்கே எங்களது எங்கே கிட்டத்தட்ட 2000 வருஷம் எங்களுடைய பூர்வீகம் இங்கே தான் எப்படி நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு ஆந்திரா அப்படின்னு பிரிஞ்சது எப்போ சுதந்திரத்துக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தது சென்னை மாகாணமாக இருந்தது சென்னை மாகாணன்ற போது என்ன இன்றைக்கி 5 ஸ்டேட்டு சேர்ந்தது தான் சென்னை மாகாணம் இன்றைக்கி நார்த்தில் போனீங்க அப்படின்னா இன்றைக்கும் ஆந்திராக்காரனா மதராசின்னு தான் சொல்லுவான் கேரளாக்காரனா மதராசின்னு தான் சொல்லுவான் கர்நாடகாக்காரனா மதராசின்னு தான் சொல்லுவான் தமிழ்நாட்டுக்காரனா மதராசின்னு தான் சொல்லுவான் மதராஸ் ரெசிடென்சியாக இருக்கும்போது 4 ஸ்டேட்டும் இல்லை அப்போ 234 தொகுதி தான் அசம்பிளியில் ஆனால் பெரிய தொகுதி இந்த 5 ஸ்டேட்டு இன்றைக்கி இருக்கிற 5 ஸ்டேட்டும் சேர்ந்த தொகுதி தான் 234 சென்னை ராஜஸ்தான் சென்னை ராஜதானேன்றது அதிலிருந்து பிரிஞ்சது தான் மொழிவாரி ஆட்கள் எந்த பகுதியில் அதிகமாக இருக்காங்களோ அந்த பகுதியை அப்படியே மொழிவாரி வாகனமாக பிரித்தாங்க அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்களா கர்நாடகாலையும் தெலுங்கு பேசுகிறவன் இருக்கிறான் மலையாளம் பேசுகிறவன் இருக்கிறான் ஆந்திராவில் தமிழ் பேசுகிறவன் இருக்கிறான் கன்னடம் பேசுகிறவன் இருக்கான் மலையாளம் பேசுகிறவன் இருக்கான் கேரளாவில் பேசுகிறீங்களா தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறான் தெலுங்கு பேசுகிறவங்க கன்னடம் பேசுகிறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா பூர்வக்குடிகள் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் இங்கே இருந்த நாங்கள் அப்படியே இங்கே தான் இருக்கிறோம் வந்தேரியெல்லாம் கிடையாது இதெல்லாம் அறியாமை அவங்க நாளாந்திர அரசியல் பண்ணுறதுக்காக அவங்களா எடுத்துக்கொண்ட ஒரு அறியாமை இல்லை அதை எடுத்து நம்ம விலக்கி சொல்லணுங்க அது தெரியாது ஒரு எல்லாமே ஒரு மோகம்தான் ஒரு மோகம்தான் ஒரு திரைப்படம் அப்படின்றது ஒரு மோகம் பேச்சு அப்படின்றது ஒரு மோகம் நல்லா பேசுகிறாங்கன்றது ஒரு மோகம் ஒரு ஆக்டராக இருக்காங்கன்றது அவங்கள ஒரு பேர் ரசித்து போவாங்க இந்த மோகங்கள் தான் ஆனால் வரலாறுகள் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்